நல்ல வேலை எதையாவது மிச்சம் வச்சீங்கள கொண்டுகிட்டு வாங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பாஷா நாயகத்தினுடைய மகிமையை கொண்டு அந்த இறந்த மாட்டை உயிர் பெறச் செய்து எழுப்பி காட்டினார்கள். அந்த கோயில் மாட்டை மீண்டும் எழுப்பி காட்டினார்கள். இதை கண்ட அந்த கோயில் பூசாரி மற்றும் உள்ள அனைவர்களும் தானே புதுமை கொண்டார்கள். அதுதான் நீனா முகமது பாவலர் கூட ஒரு பாட்டில் சொல்றாங்க, தென்காசி கோயில் காலை தின்று உயிர் கொடுத்து திருக்குளம் ஊற்றெடுக்க கற்பிள்ளையாரை ஆகிய பூராங்குடி மினரா என்று சொல்றாங்க. அதுபோல தென்காசி கோயில் காலையை மீண்டும் உயிர் பெறச் செய்தாங்க பாஷா நாயகத்தினுடைய ஒரு கராமாத்து. இப்படி முடித்து விட்டு அதே இடத்தையும் விட்டு தான் பயணப்பட்டு தானும் தன்னுடைய சகாக்களுமாக பொதிகமலை, பொதிகமலை சொன்ன குற்றால நீர்வீழ்ச்சி, அந்த மலைக்கு பேர் தான் பொதிகமலை. அந்த கொதிகமலை சாரல்ல தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து தங்கியிருந்து வணங்கி இருக்கின்ற நேரம் மதி வரிசை பொருந்தியதோ ஹமீதொலியும் தன்னுடைய தவ புதல்வன் யூசுப்பை அழைத்து சொன்னான், மகனே நான் தனியா போயிருந்து வணங்க போறேன், 404 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு வேணும், நம்மகிட்ட இருக்க பத்திய கிஸ்தி கமண்டலம், இந்த கமண்டலத்துல என்ன என்ன உணவு வேணுமோ அது இந்த கிஸ்தி ஒரே இட கிஸ்தியிலிருந்து கிடைக்கும், கேட்ட உணவு கிடைக்கும் கொடு என்று மகன் சொல்லிட்டு அந்த கமண்டலத்தை மகனுடைய கையில கொடுத்துட்டு பாஷா நாயன் தனியா போயிருந்து வணங்குதாங்க. அப்படி வணங்கும் போது அந்த பொதிக மலையில சித்தர்கள் முனிவர்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் வாழக்கூடிய இடம், அந்த பெரிய பெரிய சித்தர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தானும் 404 பேர் மகன் யூசுப்மா இருக்கும் போது இந்த பாவாமார்கள் கேட்பாங்க, பாவா பசிக்கு உணவு வேணும், ஒரே கமண்டலத்தில் இருந்து என்ன என்ன உணவு கேட்காங்க, அந்த உணவு வெறும் சாப்பாடா பிரியாணியா ரொட்டியா இறைச்சியா என்ன வேணுமோ அந்த உணவு ஒரே கமண்டலத்திலிருந்து எடுத்து கொடுக்காங்க. அந்த சித்தர் பார்த்தான், ஞானி முனிவர்கள் பார்த்தார்கள், இது என்ன அற்புதம், பார்த்தால் ஒரே கிஸ்தி ஒரே கமண்டலம், அதுக்குருந்து பலவிதமான அற்புத உணவுகள், எப்படியாவது இந்த திருவோட்டை திருடிக்கணும். இந்த முடிவில் பாலர் யூசுப்பு தலைமாட்டிற்கு வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சித்தர்கள் தானே இரவு நேரத்தில் வந்து அந்த யூசுப்பெல்லாம் வைத்து நிற்கின்ற திருவோட்டை தானே திருடி கொண்டு போய் ஒரு பெரிய குழியை நோண்டி அதுக்குள்ள வைத்து மண்ணை தள்ளி பாந்தோல் புலித்தோல் எல்லாம் விரிச்சு எல்லாத்துக்கும் தலைவர் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எரிஞ்சு பார்த்தாங்க கமண்டலத்தை காணும் கிஸ்தியை காணும், எல்லாத்தையும் கேட்டாங்க, முனிவர்கிட்ட கேட்டாங்க, பாஷா நாயகத்திட்ட போனாங்க, பாவா திருவோட்டை காணும் யாரோ திருடிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் கேட்டேன் யார் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, அப்படியா போய் நின்று திருவோடை எங்க இருந்தாலும் வானு கூப்பிட்டு வந்துடும்னாங்க, அது போல போய் நின்று என்னுடைய திருவோடைய வானு சொன்னாங்க. அதுக்கு மேல இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சன்னியாசியை தூக்கி தூர எரிஞ்சிட்டு திருவோடு பறந்து வந்து விட்டேன். பார்த்தான் அந்த சித்தர்கள் முனிவர்கள், இது ஒரு பெரிய அற்புதம், நாம காலமெல்லாம் வணங்கி இப்பேற்பட்ட அற்புதத்தை நாம பெற முடியவில்லை என்று ஓடி வந்து பாஷா நாயகத்தினுடைய கரத்தை பிடித்துலாம் இல்லாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். கோமான் பொதிக சித்தர் 1000 பேர் இஸ்லாம் ஈமான் கொண்டிட செய்த சீமானே காதிரி திருமணி என்று அப்பா பாடுகின்றார். கோமான் பொதிகமலை, பொதிகமலையில சித்தர்கள் 1000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்களாம் பாஷா நாயகத்தினுடைய மகிமையை பார்த்து. இப்படி பல அற்புதங்களையும் காட்டி ஆய்குடி என்று சொல்லக்கூடிய ஊர்ல மான்குட்டிக்கு பால் கேட்டாங்க. அந்த ஊர்ல பால் பீச்சு கொண்டிருந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, என்னுடைய வீட்டுல பால் இல்ல என்று சொன்னார்கள். பாஷா நாயகத்திட்ட வந்து சொன்னாங்க, அவங்க இந்த ஊர்ல பால் இல்லையா, ஒரு அம்மா பால் பீச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டேன் இல்லன்னு சொல்லிட்டாங்க, அப்படியா பாலே இல்லையாங்க, அந்த மாட்டுக்கு பால் இல்ல, அந்த வீட்டுக்கு பால் கொடுக்கிற அந்த அம்மாவுக்கு பால் இல்ல, அங்கு இருக்க வேண்டிய அத்தனை மாட்டுக்கும் பால் இல்லாம போச்சு பாஷா நாயகன் சொன்ன வாக்கு. ஆகையினால் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள், மீண்டும் அவர்களுடைய வாக்கு நிறைவு பெற்றது. ஆகையினால் இப்படி பல அற்புதங்களை காட்டி முடித்து கடைசியாக பாஷா நாயகன் தானும் தன்னுடைய சகாக்களுமாக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி வந்து இறங்கினார்கள் திருச்சியிலே வரிசை போர் இந்தியதோர் பாதுஷாவும். இப்படி பல கிராமத்துகளை காட்டி திருச்சிக்கு வந்து சேர்ந்தார்கள். நதர் தப்ரையாலம் பாதுஷாவுடைய தர்காவுக்கு வந்தார்கள்.
404 பேர் தபோதர் எல்லாருமா வந்து தங்கி இருக்கும் போது பாஷா நாயகம் இரவு நேரத்தில் கதவை திறந்து அவர்களை உள்ளே சேர்ந்து கதவை தானே தாழிட்டு அவங்க உள்ளே இருந்து வணங்கி கொண்டிருக்காங்க பாஷா நாயகம். அப்படி வணங்கி இருக்கும் போது ராத்திரி வேளையில அந்த பள்ளிவாசலுடைய ஹாத்தி ஹிதுமத்து செய்யக்கூடியவர் வந்து பார்த்தார். தரவுகோல் போட்டு திறக்க வேண்டிய வழியின் இம்பர் வழியாக உள்ளே பார்க்கின்றார். பார்க்கும் போது ஏக ஒளிவாக தெரிகிறது. அந்த ஒளிவிலே இரண்டு பேர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது. அந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு உணவை சாப்பிடுவதையும் பார்க்கின்றார். வெளியே நிற்கின்ற இந்த ஹாத்தி நினைக்கின்றார், ரெண்டு பேரையும் பிரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு உணவை சாப்பிடுதாங்க, என்ன உணவை தெரியலையே, நமக்கும் கொஞ்சம் கிடைத்தார் என்று நினைத்தார். பாஷா நாயகத்துக்கு தெரிந்தது. உடனே எழுந்திருத்து வந்து கதவை திறந்து அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த உணவை அவருக்கும் கொடுத்தார்களாம். கொடுத்ததும் அவர்கள் பசியாறினார். அல்லாஹ்வுடைய அருளும் ஞானமும் பொங்கி அவர்களும் ஒரு ஒலியில்லாவுடைய அந்தஸ்தை பெற்றார்களாம். சரித்திரம் சொல்லுகின்ற இந்த அளவுக்கு நடிகர் பாஷாவுடைய எல்லையிலே தங்கி இருந்து பல அற்புதங்களையும் காட்டி முடித்து அதையும் விட்டு தான் பயணப்பட்டு திருச்சியை விட்டு தான் எழும்பருளியாகி எங்கே வருகின்றார்களே, ஆனால் சோழ நாட்டுடையல்ல, தஞ்சினா தஞ்சை தஞ்சாவூருக்குள்ள பாதுஷாவும் பாஷா நாயகத்தினுடைய சகாக்களுமாக வருகின்ற தருணமாதி வள்ளலாக அமிதொலி கராமாத்துகள் அற்புதங்கள் நடக்கின்றதை நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அதை அறிந்துமே சொல்லிடுவார்கள். பாஷா நாயகத்துடைய மகிமை, அவங்களுடைய கராமாத்து, அவங்களுடைய அற்புதம், பலவிதமான வினோதமான செயல்கள் இது பரவிக்கொண்டே வருகின்றது நாடு முழுவதும். தஞ்சைக்குள் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அந்த நாளையில் தஞ்சாவூரை ஆளக்கூடிய மன்னனுடைய பெயர் அச்சுதப்ப நாயக்கன். அந்த அச்சுதப்ப நாயக்கனுக்கு அவனை கொல்ல வேண்டும் என்று பல ஏவல்கள் மூலமாக அவனுக்கு பெரிய மாந்திரீக வேலை செய்து அவன் கை கால்களை முடக்கப்பட்டு நடக்க முடியாதவனாக, எழுந்திருத்து செல்ல முடியாதவனாக, ஊனின்றி உறக்கமின்றி ரொம்ப அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அந்த அச்சுதப்ப நாயக்கன். ஆனால் பாஷா நாயகம் வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்த அச்சுதப்ப நாயக்கன் மந்திரிகளையும் மற்றவர்களையும் அழைத்து சொன்னான், யாரோ ஒரு பெரிய மகான் வர்றாங்க, அவங்க இடத்துல போய் என்னுடைய செய்தியை சொல்லு, நிச்சயமா அதுக்கு அவங்க ஒரு முடிவு செய்வாங்க என்று சொல்லு. அதுபோல மந்திரி மற்றவர்களும் தானே எதிர் சென்று பாதுஷாவினுடைய வருகையைத்தான் எதிர்பார்த்து அவர்களை பணிந்து நடந்த சம்பவங்களை சொன்னார்கள். சொன்ன உடனே பாஷா நாயகம் சொன்னாங்க, பரவாயில்லை, ஆகையினால் அவனுடைய நோய் நிவர்த்திக்கப்படும், நீ போ, நான் வருகிறேன் என்று சொன்னான். அதுபோல அவர்கள் சென்று சொன்னார்கள். அதுபோல பாதுஷா நாயகமும் அரண்மனைக்கு சென்றார்கள். சென்ற உடனே அன்போடு வரவேற்று இருக்கை செய்து அப்பொழுது அந்த அச்சுதப்ப நாயக்கனை அழைத்து வர செய்தார்கள். தூக்கி கொண்டு போனார்கள். போனதும் பாதுஷாவுடைய காலடியிலே கிடத்தப்பட்டிருக்கின்ற அவனுடைய நிலையை கண்டதும் பாதுஷா நாயகம் தன்னோடு வந்த ஒரு ஃபக்கீரை அழைத்து, ஒரு சீசரை அழைத்து சொன்னார்கள், இந்த அரசனுடைய அரண்மனைக்கு மேமாடியில வடக்கு மூலையில ஒரு புறா குத்துயிராக கிடக்கிறது, அந்த புறாவை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னார். அதுபோல அவர்கள் சென்று குத்துயிரும் குறவுயிருமாக கிடக்கின்ற அந்த புறாவை எடுத்துக்கொண்டு வந்து பாஷா நாயகத்துடைய கையில கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பாஷா நாயகம் அந்த புறாவிலே செய்யப்பட்டிருக்கின்ற செய்வன வஞ்சன எந்த முறையிலே ஒவ்வொரு கணுகளுக்கும் ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஊசி இறக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊசி ஒவ்வொன்றையும் எடுக்க எடுக்க இவன் முடங்கி கிடக்கின்ற கைகால்கள் எல்லாம் நிமிர்ந்து இன்னும் சலாமத்தும் தேக ஆரோக்கியமும் சௌக்கியமும் அடைந்தான். ஆகவே அச்சுதப்ப நாயக்கருக்கு பிடித்திருந்த அந்த பிடி, அந்த வஞ்சனையினுடைய செயல் மாறி அவன் எழுந்திருந்ததும் பாதுஷா நாயகத்தினுடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்றான், மகானே, என்னுடைய உயிரை மீட்டி தந்த மகானே, தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன், சொல்லுங்கள் மகானே என்று கேட்கின்றான் அச்சுதப்ப நாயக்கன்.
பாஷா நாயன் சொன்னான், அதற்கு கால வரும், நான் கேட்பேன், அப்ப நீ தர வேண்டும். சரி என்று சம்மதித்தார். ஆகவே அதுபோல பாஷா நாயகம் தன்னுடைய சகாக்களையும் தன்னுடைய கூட்டத்தார்களையும் மகனையும் அழைத்துக் கொண்டு தஞ்சாவூர் எல்லையை விட்டு பயணப்பட்டு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய வழியில, அதாவது பண்டாரவாடை என்று சொல்லப்பட்ட ஊர்ல, பாஷா நாயகத்தினுடைய கூட்டமும் அவங்களுடைய மகனுமாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊர்ல பள்ளிவாச கட்டணும். பள்ளிவாச கட்டினாங்க, நாலு தூண் இல்ல, பள்ளிவாச கட்டி முடியவும் இல்லை. இந்த நிலையிலே பாஷா நாயகம் போய் தங்கிய அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், மகானே, எங்க ஊர் பள்ளிவாச கட்டணும், ஆனா நாங்களெல்லாம் ரொம்ப அதாவது வறுமையான மக்களாகவும், அதாவது கெட்டுவதற்கு வசதி வாய்ப்பு இல்லாத மக்களாகவும் இருக்கிறோம், நாலு தூண் வேணும்னா. அப்படியா? இந்த ஊருக்கு மேற்கு ஒரு பெரிய ஆலமரம் நிற்கிறது, அந்த ஆலமரத்தை வெட்டி கீழே தோண்டி பாருங்க, நாலு செம்பு தூண் இருக்கும்னு சொன்னாங்க. அது போல தோண்டி பார்த்தாங்க, நாலு செம்பு தூண் இருந்தது. கொண்டு வந்து நிறுத்தி பள்ளியாச கேட்டாங்க. அந்த ஊருடைய பெயர் தான் அதாவது பண்டாரவாடை. அந்த பண்டாரவாடை என்று சொல்லக்கூடிய ஊர்ல அதாவது செம்பு தூண் நிறுத்தி பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக சரித்திரம் சொல்லுகின்றது. அதையும் முடித்துவிட்டு அதுக்கப்புறமாக சென்றார்கள். செல்லும் பொழுது திருவாரூர், திருவாரூருடைய நகரத்துக்கு, திருவாரூருக்கு சென்றதும் தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து இருக்கின்ற நேரமாதில் வரிசை பொருந்திய நாயகம் அருமை மகன் யூசுப்பும் மற்றவர்களும் பாஷா நாயகம் எல்லாரும் வந்து திருவாரூர்ல வந்து தங்கினார். திருவாரூர்ல வந்து தங்கி இருக்கும் போது அங்கு என்ன நடக்கின்றது ஆனால், அதாவது அன்றைக்கு தேர் ஓடக்கூடிய நாள். தேர் ஓடக்கூடிய நாள் என்று சொன்னா அந்த நாளையில கல்லு தேர், திருவாரூர்ல இழுத்தது கல்லு தேர். அந்த கல்லு தேர் ஓடக்கூடிய நாள் எல்லா ஜனங்களும் வந்து கூடி வடத்தை பிடித்து கல்லு தேர இழுத்தார். இழுத்தான் இந்த இடத்தை விட்டு தேர ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. எல்லாரும் பார்த்தான், இது என்ன பெரிய ஆச்சரியமா, வருஷந்தோறும் ஓடக்கூடிய தேர் இன்னைக்கு ஏன் ஓடல, என்ன காரணம் தெரியல, சாமிக்கு கோபமா என்று இன்னும் வேண்டிய இன்னும் பூசைகளை செய்தார்கள், தேங்காயை உடைத்தார்கள், அதற்கு செய்ய வேண்டிய கிரிகளை எல்லாம் செய்தாங்க, தேர் ஓடல. மீண்டும் எல்லாரும் கூட நாங்க ஆலோசனை பண்ணாங்க, ஏன் தேர் ஓடல, புதுசா ஒரு சாமி வந்திருக்காருங்க, அவர்கிட்ட தான் போய் சொல்லணும், சொன்னா தான் நம்ம தேர்வோம். அப்படியா? எல்லாரும் போங்க. அதுபோல பாஷா நாயகத்திட்ட போய் பாதம் படிந்து கேட்டாங்க, மகானே, வருஷந்தோறும் ஓடன கல்லு தேர் இன்னைக்கு ஓடல, இந்த வருஷம் ஓடல, ஏன் ஓடல, எதுக்கு ஓடலன்னு தெரியல, ஆகையினால மகானே நீங்கதான் அதுக்கு கிருவை செய்யணும். அப்படியா? பரவாயில்லை, எல்லாரும் போங்க. எப்படி அந்த தேர் வழக்கமா ஓடும், அது போல ஓடி அது எங்க போய் நிக்குமோ அங்க போய் நின்று விடும் சொன்னாங்க. அதுபோல யாரும் கல்லு தேர பிடிக்காதீங்க, வடத்தை பிடிக்காதீங்க, இழுக்காதீங்க, தன்னால ஓடும்னு சொன்னாங்க. அதுபோல பாஷா நாயகத்தினுடைய வாக்கு போல அது ரத வீதிகள் எல்லாம் சுத்தி எந்த இடத்துல வந்து நிக்கணுமோ அந்த இடத்துல வந்து அன்னைக்கு நின்று தேர்தன். அதுக்கு பின்னால யாரும் இழுக்கல. அதான் திருவாரூர் கர்த்தேர்தன்னை திரும்பாத ஓடி போய் நிற்க குருவிட பார்ப்பாரெல்லாம் கும்பிட்டு போற்றிட வந்த பூரான்கொடி மினரா என்று அப்பா பாடுகின்றார். ஆகையினால் திருவாரூர் கர்த்தேர்தன்னை திரும்பாத ஓடி போய் இருக்க பாஷா நாயகம் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த சொல்லு படிக்க அன்னைக்கு ஓடி நின்ன தேர், அதுக்கு பின்னால தேர யாரும் இழுக்கல், கல்லு தேர் இன்னைக்கும் பார்க்கல, இன்னைக்கு இருக்கு. ஆகையினால் அந்த காரிய அந்த ஒரு காரணத்தையும் செய்து முடித்து மகான் அவர்கள் அதையும் விட்டு தானே நீங்கி மீண்டும் எங்கே வருகின்றார்களேயானால் நாகூருடைய எல்லையை நாடி வருகின்ற தருணம் அதில் வரிசை பொருந்தியதோர் அமிதொலியும் நானூத்தி நாலு இவர்கள் சுண்டு வர நாயகர் அமிதொலி நடந்து வர பாஷா நாயகம் எல்லாரும் நடந்து வர்றாங்க. நடந்து பயணப்பட்டு வரும்போது ஒரு ஊர் பக்கம் வந்தாங்க, ஒரு ஏர் உழவன், காட்டில விவசாயம் செய்யக்கூடிய அந்த உழவன், அவனுக்கு ஒரு மாடு மட்டும் இருக்கு, ஒரு மாடு இல்லை. பாஷாட்ட வந்து முறையிட்ட, மகானே, ஒரு மாடு இருக்கிறது, ஒரு மாடு வாங்குறதுக்கு எங்கிட்ட வகை இல்லை,
எனக்கு நீங்க தான் கிருபசீன், அப்படியா பரவாயில்லை போ வீட்டுல போய் ஒரு மாட்டை கட்டு, ஒரு மாட்டுக்கு தும்பு அதனுடைய மாடு கட்டக்கூடிய தும்பையும் கட்டு, கொஞ்சம் வக்கலையும் அள்ளி வை என்று சொல்லிவிட்டு பாஷா நாயம் போயிட்டாங்க. அதுபோல அன்னைக்கு ராத்திரிக்கு அந்த மாட்டையும் கட்டி பக்கத்துல ஒரு தும்பையும் கட்டி அதுக்கு வக்கலையும் வைத்து விட்டு அவன் சென்று விட்டான். காலையில வந்து பார்க்கின்றான், பக்கத்திலே ஒரு மாடு நிற்கின்ற கண்டவன் ரொம்ப சந்தோஷம் கொண்டான். ஆகவே அந்த ஏறுளவன் தன்னுடைய பிழைப்புக்கு வழி செய்த மகானுடைய மகிமையை தானே நினைத்து மனதிலே சந்தோஷமாகினான். இந்த நிலையிலே பாதுஷா நாயகம் அவர்கள் எங்கே செல்லுகின்றார்கள், நாகூருடைய எல்லை அடைகின்றார்கள். அப்படி நாகூருடைய எல்லை அடையும் போது மேல நாகூர், மேல நாகூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல தானும் தன்னுடைய சகாக்களுமாகத்தான் வந்து தங்கி இருக்கும் போது, அப்ப மேல நாகூர் ரொம்ப செல்வாக்கு, பெரிய பெரிய கப்பல் வியாபாரிகள், பெரிய பெரிய பணம் படைத்த செல்வர்கள் இப்படி வாழக்கூடிய அந்த மேல நாகூர்ல தானும் தன்னுடைய சகாக்களுமாகத்தானே வந்து தங்கி அங்க இருக்காங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய நாள், பள்ளியாசலில் போய் தொழுகைக்காக இருந்து எல்லா கிரிகளையும் செய்து பார்க்கும்போது யாரும் பள்ளியாசலுக்கு போகல, தொழவும் பாஷா நாயகத்துக்கு ரொம்ப மனது வேதனைப்பட்டு விட்ட. இஸ்லாமியர்களாக பிறந்த மக்கள், அருமை நபிக்கு கலிமா சொல்லி ஈமான் கொண்ட மக்கள், இன்றைக்கு புனிதமாவுடைய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தும் யாரும் தொழவராதபடி ரொம்ப கர்வத்தோடு வாழ்கின்றார்களே, அகந்தையான எண்ணத்தோடு வாழ்கின்றார்களே என்று பாஷா நாயகம் அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் போய் தெரு தெருவா போய் பிரசங்கம் செஞ்சாங்க. அந்த மக்களுக்கு சொன்னாங்க, யாரும் அவங்களுடைய வார்த்தையை கேட்கல, அவங்களை பரிகாசம் பண்ணினார்கள், பாதுஷா நாயகத்தை பார்த்து ஏளனம் செய்தார்கள். ஆகவே அவங்களுடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு விட்டது. ஆனா அவங்க பத்துவாச்சியல், அவங்களுடைய மன வேதனைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் பாதுஷா நாயகம் மேல நாகூரை விட்டு நாகூருடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுடைய மனம் வேதனைப்பட்டதும் அந்த மேலே நாகூரில் எப்பேர் கொற்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்ததையானால் சுபஹான் அல்லாஹ், மண் மாறி பொழிந்து அந்த ஊர் மேல நாகூராக கூடியது அப்படியே அழிந்து விட்டது. இன்னும் கப்பல் வியாபாரிகளுடைய கப்பல்கள் எல்லாம் கடலிலே மூழ்கி விட்டது. அல்லாவை மறந்து, ரசூலை மறந்து, தீனை இழந்து, அகந்தையான எண்ணத்திலே வாழ்ந்த அந்த மேல நாகூர் மக்களுக்கு தகுந்த ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பாதுஷா நாயகத்துடைய அந்த காலத்துல நடந்ததாக சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றது. மேல நாகூர் அழிந்து விட்டதாக சரித்திரம் சொல்லுகின்றது. பெரியவங்களும் சொல்றாங்க, அழிவதற்கு காரணம் அவங்களுடைய அகந்த, அவங்களுடைய கர்வம், பணம் படைத்ததனுடைய ஒரு மமத, அதனால அவங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய நிலைமை முடிந்தது என்று சரித்திரம் சொல்லுகின்றது. இந்த அளவுக்கு பாஷா நாயகம் நாகூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வந்து தங்கியிருக்காங்க. அப்பந்தான் வருகின்ற அச்சுதப்ப நாயகன் நாகூருக்கு வருகின்றான். வரக்கூடிய வழியில பாதுஷா நாயகத்தினுடைய ஒரு நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு பார்த்து அதிசயம் அடைந்து நாகூரிலே வந்து அவங்களுடைய பாதத்தை பணிந்து வேண்டுகின்றான். மகானே, அன்று சொன்ன வாக்கு நான் காப்பாற்றிக் கொள்ளணும், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். அப்பதான் பாஷா நாயகன் சொன்னான், இந்த இடத்தை எனக்கு தர வேண்டும் என்று. அந்த இடத்துக்கு பெயர் தான் ஐவேரி நிலம். அஞ்சு வேரி கொண்ட இடம் தான் நாகூர் தர்கா இருக்க வேண்டிய இடம். இந்த ஐவேரி நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அதுபோலவே அந்த அவன் மன்னனும் வாக்களித்தான், அந்த இடத்தை நிறைவேற்றி கொடுத்தான். அதுதான் இன்றைக்கு பாதுஷா நாயகத்தினுடைய ஜியாரத் அமைந்திருக்கப்பட்ட இடம். ஆகையினால் அந்த இடத்திலே தானும் தன்னுடைய சகாக்களும் தன்னுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருக்கின்ற தருணம் அது. ஷாஹுல் ஹமீதொலி நாயகம் தானும் தன்னுடைய சகாக்களுமாக தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும்போது அங்கு எப்பேற்குற்ற ஒரு காரணங்கள் நிகழ்கின்றதையானால் ஹுதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க, மகானே பாஷா நாயகம் இந்த இடம் தான் உங்களுக்கு இறுதியான இடம். இந்த இடத்துல, அதாவது இன்ன இடத்தில் உங்களுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த மண்ணை தோண்டினா எல்லா பொருளும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடம்
சிக்கந்தர் துல்கர்ணி என்று சொல்லக்கூடிய அரசர் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துக்கு பெயர் தான் முதுபக்கி என்று சொல்லக்கூடிய இடம். பூமியை தோண்டது உள்ள கிணறு இருந்ததாம், கெட்டிடம் இருந்ததாம். பாஷா நாயகத்தை தவன் செய்வதற்கு அதுக்கு வேண்டிய கவன்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்ததாம். இப்படி ஒரு மறைவான இடம் என்று குறிப்பிடப்படுகின்றது நாகூர் பாத்ஷா அடங்கியிருக்க வேண்டிய இடத்திற்கு. ஆகையினால அந்த இடத்தை எல்லாம் குறிப்பிட்டவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே அதுபோன்று தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகன் யூசுப் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்துவிட்டது. மகனுக்கு கல்யாணத்தை முடிக்க வேண்டுமே என்ற ஒரு ஹாஜத்தும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி ஏற்படும் போது ஒரு நாள் அன்று மேலநாகூரை சுத்தி பார்த்து வரும்போது, அதாவது இன்னும் முஹம்மது அதாவது குவாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பணம் படைத்த ஒரு சீமான், அவருக்கு நான்கு பெண்மக்கள். அந்த நான்கு பெண்மக்களும் ரொம்ப மிக்க அழகுடைய பெண்மக்கள். பாஷா நாயகம் வரும்போது அந்த பெண்மணிகளை பார்த்ததும், இதில் ஒரு பெண்ணை நம்முடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும் என்று அவங்களுக்கு ஹாஜத்து வந்துவிட்டது. நாகூருக்கு வந்தாங்க. இரண்டு தபோதனர்களை அழைத்து சொன்னாங்க, நீ போய் கேட்டுக்கிட்டு வா, முகமது ஹுவாஜா என்று சொல்லக்கூடிய அவரிடத்துல போய் கேளு, என்னுடைய நம்முடைய யூசுப்புக்கு பொண்ணு கேட்பதாக போய் சொல்லி அவருடைய சம்மதத்தை கேட்டுவான். அவங்க போனாங்க. போய் அந்த முகமது ஹுவாஜா என்று சொல்லக்கூடியவர்களை அழைத்து சொன்னாங்க, பெரியவர்களே, பாஷா நாயகம் உங்களுடைய நான்கு பெண்மக்களில் ஒரு பெண்மக்களை அவங்களுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து கொடுப்பதற்காக வேண்டி கேட்டு வர சொன்னாங்க. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டு, நம்முடைய பணம் என்ன, நம்முடைய செல்வாக்கு என்ன, நம்முடைய ஆடாம்பரம் என்ன, அந்தஸ்து என்ன, அறியாதபடி தெரியாதபடி ஆலமரத்தடியில சத்திரங்களில தங்கக்கூடிய இந்த யாசகர்களுக்கு என்னுடைய மகளை கொடுப்பது, இப்ப சொன்னது போல இனி ஒரு முறை சொல்லாதீங்க, போங்க. வந்து பாஷா நாயகத்திட்டு சொன்னான், இந்த விதமாக சொல்லிவிட்டார்கள். அப்படியா, பரவாயில்ல. அவங்க ஒன்னும் சொல்லல அவங்களுடைய வாயினால், அவங்களுடைய மனதால எதையும் நினைக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு கோபமும் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை அங்க ஏற்பட்டு விட்டது. சொன்ன உடனே அந்த முகமது ஹுவாஜா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இரண்டு கப்பல்கள் உண்டும். அந்த ரெண்டு கப்பல்களில் ஒரு கப்பல் நடுக்கடலிலே தாழ்ந்து விட்டது, மற்றொரு கப்பல் தரை தட்டி நின்று விட்டது. ஆகவே எந்த பெண்ணை மனம் பேச வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த பெண்மணிக்கு ஜுரம் ஏற்பட்டது. காய்ச்சலுடைய கொடுமை அதிகரித்து அந்த பெண்மணி ஜுரத்தால அந்த மூத்த மகள் இறந்து விட்டார். அடுத்தபடியாக ஒரு மகள் அதே போன்று அவர்களுக்கும் அவஸ்தை ஏற்பட்டு அந்த பெண்மணியும் இறந்து விட்டது. இப்படி மூன்று பெண்மக்கள் இறந்து விட்டார்கள். சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி அழிந்து விட்டது. கடைசி எஞ்சி இருப்பது ஒரே மகள். பார்த்தார், நாம் கர்வத்தோடு பேசினோம், ஆணவத்தோடு பேசினோம், அகந்தையோடு பேசினோம், அதற்குத்தான் தகுந்த ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைத்து விட்டது என்று உடனே மகளை கையிலே பிடித்து அவசர அவசரமாக நாகூருக்கு ஓடி வந்து பாதுஷாவினுடைய பாதத்தடியிலே பணிந்து வேண்டுகின்றார். மகானே, தாங்களுடைய மகிமை அறியாதபடி, தாங்களுடைய தன்மை புரியாதபடி நான் தவறு செய்துட்டேன். என்னுடைய பணத்தினுடைய கர்வத்தால், செல்வத்தினுடைய செருக்கால் தாங்களுடைய நிலையை நான் அறியாதபடி மறந்து பேசிவிட்ட, மன்னிச்சிருங்க. இந்த பெண்ணை மனப்பூர்வமாக உங்களுடைய மகனுக்கு மனம் முடித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம் அந்த பெரியவர். பாஷா நாயகம் சொன்ன, பொறுமை செய், ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டு நடந்து விட்டது, ஆகையினால நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, அதற்குரிய நாள் வரும்போது நான் சொல்லி அனுப்புகின்றேன், இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு போ சொன்ன. அதுபோல அந்த பெரியவர் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். வந்த உடனே பாஷா நாயகம் அங்க இருக்கும் போதே அவர்கள் ரங்கோனுக்கு சென்றார்கள், இன்னும் பல இடங்களுக்கு சென்றார்கள், பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். ஒரு நாள் அன்றி ஹசரத் அவர்கள் அதாவது நாவீரரை அழைத்து முகவேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடலிலே கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. கப்பலுடைய கப்பலிலே துவாரம் விழுந்து தண்ணீர் பெருகின்றது. கப்பல் இருக்க வேண்டிய ஜனங்கள் எல்லாம் கதறுகின்றார், பதறுகின்றார். இறுதியில் சொல்லுகின்றார், மகானே, உங்களுடைய மகிமையால் எங்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். கடலிலே மூழ்கக்கூடிய கப்பல் கரை சேர வேண்டும்,
அதற்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க அது போலவே பாதுஷா நாயகத்தினுடைய கண்ணாடியில் தெரிகின்றது. உடனே கண்ணாடியை வீசி எரிந்தார்கள். கப்பலில் உடைக்கப்பட்ட இடத்தை அடைத்துக் கொண்டது. அந்த தண்ணீருடைய பயத்தை விட்டு நீங்கி கரை சேர்ந்தார்கள். வந்த மக்கள் பாதுஷாவுடைய பாதத்தை பணிந்தார்கள். இது அவங்களுடைய கராமாத்து. இப்படி இன்னும் பல எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய பாதுஷா நாயகம் அதுபோலவே ஒரு நாள் அன்று தானும் தன்னுடைய சகாக்களுமாக ஒன்று கூடி அந்த முகமது ஹுவாஜாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள், வருகிற இன்ன நாள் இன்ன தேதி என்று மகன் யூசுப்புக்கு கல்யாணம், நீ தயாராக இருந்துகொள். அதுபோலவே அந்த முகமது ஹுவாஜா என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப சந்தோஷமான முறையிலே தன்னுடைய வீட்டிற்கு வேண்டியமான கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் தன்னுடைய உற்சார உறவினர்களில் இவர்களையும் தானே அழைத்து விருந்து உபசாரங்களை எல்லாம் செய்து வரக்கூடிய மணமகனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாதுஷா நாயகம் அதுபோலவே தன்னுடைய அருமை கண்மணியான மகன் யூசுப்புக்கு மணமுடித்து பார்க்க வேண்டும் என்ற மன விருப்பம் கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களுமாக மணமகனாகத்தானே ஜோடித்து அலங்காரம் செய்து முகமது யூசுப்பை தானே அழைத்துக் கொண்டு மேலனாக முகமது ஹுவாஜா என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாருடைய மன இல்லத்திற்கு தானே அழைத்துமே சென்றிடுவார். அழகுள்ள யூசுப்பையும் மணமகனை அழைத்து சென்று அந்த மணாளியின் இல்லமலில் மணமகனாக ஜோடித்து அழகான முறையிலே முறைப்படி பைத்தோலி கொண்டு வந்து மணப்பெண்ணுடைய இல்லத்தில் இறக்கினாங்க. நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அவங்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த முகமது ஹுவாஜாவுடைய மகள் சுல்தான் பீவிக்கும் முறைப்படி நிக்காக நிறைவேறியது, மங்களம் நிறைவேறியது. பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய மணமகனாகி யூசுப்பையும் மருமகளாகிய சுல்தான் பீவி இரண்டு பேர்களையும் தான் அவர்களுடைய மனதார புகழ்ந்து வாழ்த்திடுவார் போற்றிடுவாங்க. அவர்கள் வல்லவரை புகழ்ந்திடுவார். வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்திடுவார். மங்களங்கள் பாடிடுவார். மன மக்களையும் வாழ்த்திடுவார். பல்லாண்டு வாழ்க என்று அவர்கள் படைத்து வர வேண்டிடுவார். இந்த விதமாக வந்திருக்கக்கூடிய ஜனங்களும் வந்திருக்கக்கூடிய தபோதர்களும் அனைவர்களும் மணமக்களை வாழ்த்தினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஆண்டவனைத்தானே வேண்டினார்கள். ஆகவே கல்யாணம் மங்கள நிறைவேறியது, விருந்து உபசாரங்கள் நிறைவு பெற்றது. ஆகவே நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நிறைவேறியது. அதன் பின்பு பாதுஷா நாயகமும் தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகன் யூசுப்பும் 404 பேர்களும் மற்ற அனைவர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி நாகூருக்கு வந்து முது பக்கீகி என்று சொல்லக்கூடிய இடத்தில் தானே புதுமண மக்களுக்காகத்தானே அவர்களுக்கு அவர்கள் வசிப்பதற்கு அவர்கள் இருப்பதற்கு தகுந்த இட வசதிகளைத்தானே செய்து கொடுத்து தானும் தன்னுடைய மனைவியாகிய சுல்தான் பீவியும் தந்தையாகிய பாபா ஹசரத் ஷாகுல் அமீது பாதுஷா நாயகமும் 404 தபோதர்களுமாக நாகூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடத்திலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாய் வாழ்ந்தே வாரார் மணமகன் யூசுப்புமே. சீரும் சிறப்புடனே செல்வமாக வாழ்ந்து வாரார். இந்த முறையிலே பாஷா நாயகத்தினுடைய துவா பரக்கத்தை கொண்டு யூசுப்பும் தன்னுடைய மணப்பெண்ணாகிய சுல்தான் பீவியும் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார் நாகூரில். ஆகவே அவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல மக்களையும் பெற்று பண்போடு வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில்
பாதுஷா நாயகத்தினுடைய மகிமையும் அவங்களுடைய காரணமும் அவங்களுடைய கராமாத்தும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாளன்றி பாதுஷா நாயகம் அவர்கள் நாகூரிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் பாப்பாவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு செல்வம் படைத்த ஒரு சீமான் வருகின்றார். விருந்துக்கு சொல்லுகின்றார். சொல்லி அதுபோலவே விருந்துக்கு சொல்லி அழைத்து கண்டு சென்றவர் வீட்டிற்கு விருந்தை கொடுத்து சொல்லுகின்றார், மகானே இரண்டு கப்பல்கள் உண்டும் வியாபாரத்துக்கு சென்றது, சென்ற கப்பல் இன்னும் திரும்பவில்லை, அது என்ன ஆனது, அது எந்த விதத்திலே கடலிலே போய் தாழ்ந்தது என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை மகானே. உங்களுடைய ஒரு மகிமையை கொண்டு சென்ற கப்பல் சிறப்பாக திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார். பாஷானாக இதை கேட்டு விருந்தை சாப்பிட்டு முடித்து வீட்டை விட்டு புறப்படும் போது அவர்கள் இரண்டு தலகணி எடுத்துக் கொண்டார்கள். இரண்டு தலகணியை எடுத்துக் கொண்டதும் அதே நேரத்தில் அந்த வீட்டுக்காரன் நினைத்தார், ரெண்டு தலவாணி தீட்டு போறார, ஒரு தலவாணியும் போட்டு போக கூடாதா என்று அந்த விருந்து கொடுத்த அந்த சீமா நினைச்சார். பாஷா நாயகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஒரு தலகாணியை போட்டு விட்டு ஒரு தலகாணியை கொண்டு கொடுப்பேன். அதே நேரத்தில் இரண்டு கப்பல்கள் சேர்ந்த இடத்துல ஒரு கப்பல் தாழ்ந்து விட்டது, ஒரு கப்பல் கரை வந்து சேர்ந்து விட்டது. சேர்ந்த உடனே இந்த பெரிய சீமான் பார்க்கின்றார், எப்படியப்பா என்ன நடந்தது என்பதாக. அதே நேரத்தில் அந்த கப்பல் ஓட்டக்கூடியவர் சொல்லுகின்றார், ஒரு கப்பல் ஓட்டை விழுந்து கடலிலே தாழ்ந்து விட்டது, மறு கப்பல் அதுவும் அதே போன்று ஓட்டை விழுந்தது, என்ன காரணமோ என்ன புதுமையோ ஓட்டை தன்னால் அடைக்கப்பட்டு கரை வந்து சேர்ந்தது என்று சொன்னார். உடனே அடைக்கப்பட்ட ஓட்டையை பார்க்கும் போது தன்னுடைய வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு போன தலையணை இருக்கின்ற அந்த தலையணையை பார்த்ததும் அந்த பெரிய அந்த கப்பல் வியாபாரி பாஷா நாயகத்தினுடைய முன்னிலையிலே வந்து முறையிடுகின்றார், மகானே அறியாது தெரியாது தவறு செய்துட்டேன், ஆகையினால ஒரு கப்பல் தான் வந்து சேர்ந்தது, ஒரு கப்பல் கடலிலே தாழ்ந்து விட்டது. அப்பதான் பாஷா நாயன் சொன்னேன், அதுக்காகத்தான் ரெண்டு தலைவாணி எடுத்தேன், ஆனா நீ நினைச்ச ஒன்ன போட்டுட்டு ஒன்ன கொண்டு போக கூடாதான்னு. உன்னுடைய தலைவிதியை தலகணியிலே நிர்ணயிக்க முடிந்தது, ஆனா ஒன்றை தான் காப்பாற்ற முடிஞ்சது, ஒன்ன காப்பாற்ற முடியும் என்று பாஷா நாயன் சொன்னான். அதுபோல பாஷா நாயகத்தினுடைய மகிமையும் அவங்களுடைய அற்புதமும் காரணமும் நாளுக்கு நாள் அந்த நாகூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த பகுதியிலே பாதுஷா நாயகம் அவங்களுடைய மகிமையை கொண்டு அவங்களுடைய அற்புதத்தை கொண்டு பலவிதமான கராமாத்துகளையும் அற்புதங்களையும் தானே காட்டி வாழ்ந்து வருகின்ற தருணமாதி வரிசை போடிந்தியதோ அமிதொலி ஒரு நாள் அவங்களுடைய கை ஜுப்பா சட்டை நினைந்திருக்கிறது. மகன் கேட்கின்றார், தபோதரர்கள் கேட்கின்றார், என்ன காரணம் பாவா கை நினைந்திருக்கிறது என்று சொல்லும் போது அதனுடைய மகிமை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். சொல்லி சிறிது நேரத்தில் ஒரு கூட்டமே வருகின்ற ஓடி வந்து பாஷா நாயகத்துடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்ற, மகானே ஏதோ ஆண்டவனுடைய ஒரு கிருபை, உங்களுடைய மகிமை, நாங்க உயிர் தப்பி வந்தோம் சொன்னாங்க. எப்படி உயிர் தப்பி வந்தீர்கள் அப்பதான் சொன்னாங்க, ஏதோ ஒரு கைகுண்டு எங்களுடைய கப்பலை தழுவதை போன்று தெரிந்தது, அவ்வளவுதான், நாங்க கடலுடைய ஒரு பயத்தை விட்டு நீங்கி நாங்கள் கரை சேர்க்கப்பட்டோம். அப்பதான் மகனும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டார்கள் பாபாவுடைய மகிமையை பற்றி. இப்படி பல அற்புதங்களை தானே தெரிந்ததும் பாஷா நாயகம் தானும் தன்னுடைய சகாக்களுமாக தங்கி இருக்கின்ற தருணமாதில் சங்கை போரிந்தியதோ நாகூரிலே நாயகர்கள் பாதுஷாவின் முன்னிலை நல்வாக்கு
பெற்றிடுவார் எங்கள் நாயகர் அமிதொலி. தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்து முடித்து இறுதியான ஒரு மூச்சு உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது பாஷா நாயகம் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலிமா நாவில் விழுந்தவர்களாக ஹிஜ்ரி 978 வருஷம் ஜமாத்துல் ஆஹர் மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பதாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நம்முடைய ஹஜ்ரத் சையிதுனா ஷாவுல் ஹமீது பாத்ஷா நாயகம் இவ்வுலகத்தை விட்டு மறைந்தார்கள். மறைந்ததும் அருமை மகன் யூசுபும் 404 டபோதனர்களும் மற்றும் உள்ள அனைவர்களும் தானே வந்து கூடி தன்னுடைய தந்தைக்கு செய்தி செய்யக்கூடிய இறுதி கிரகங்களை எல்லாம் செய்து முடித்து அவர்களை கழிவு குளிப்பாட்டி கவனித்து சொன்னதை போன்று எந்த எந்த இடத்தில் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், எந்த இடத்தில் அவர்களை அடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதுபோன்று பாதிஷா நாயகம் அவர்களை தானே நல்லடக்கம் செய்திடுவார் நாயகர் அமிதொலியை. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் துவாக்களும் இன்னும் அவர்களை நல்லடக்கம் செய்து முடித்து மகன் யூசுபும் மற்றும் உள்ள சகாக்களும் அனைவர்களும் அவர்களுடைய தியாரத்தில் நின்றும் அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதைகளை தானே செய்து அவங்களுடைய நல்ல உபதேசங்களை அவங்களுடைய நல்ல ஆசையும் பெற்றுக்கொண்டு இந்த நாகூர் பதி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடத்தில சையதினா ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய கூட்டத்தார்களாகிய 404 தபோதனர்கள் அவர்கள் தான் 4 பிரிவாக உள்ளவர்கள். 4 பிரிவாக இன்னும் பானுவா, ஜலாலி, தபக்காத்தி, இன்னும் அதாவது ரிபாயி என்று சொல்லக்கூடிய முறையில வரக்கூடிய வகீல்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த எந்த முறைப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி நடந்து கொண்டு வருகின்றன. ஆகவே நாகூர் பாதுஷா நாயகத்தினுடைய காரணம் வளர்ந்து கொண்டு வருகின்றன. இந்த முறையிலே நாகூரிலே வெகு சிறப்பான முறையிலே சையீதுனா ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்களுடைய அடக்கஸ்தலமாகிய அந்த புண்ணியஸ்தலமாகிய இடத்திற்கு 1000+ மக்களும் சென்று அவங்களுடைய ஜியாரத்தினுடைய ஒரு பெருமையும் பெற்று இன்னும் அவர்களுடைய துவாபரக்கத்தையும் பெற்று வெகு சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாகூர் பாதுஷா ஹமீது நாயகத்தினுடைய ஒரு காரணம் ஒரு கராமாத்து இம்மட்டோடு